Hi students, this is Alex here. In the problem, readings for 8 samples of size 6 each. Actually, we have 6 samples of reading. So, the value is 8. This is 6 samples of size 6 each in the production of the certain product. What do we need? Control limits using mean chart. Now, we mean values. We have x double bar கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா sigma x bar by n sigma x bar அப்படினா இந்த வேல்யூ மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணனும் இது ஆட் பண்ணா நமக்கு 1971 வரும் டிவைட் பை 6 இது ஆஃப்டர் டிவிஷன் 328.5 அதே மாதிரி நம்ம r bar கண்டுபிடிக்கணும் r bar வந்து sigma r by n இந்த 25 37 இந்த ரேஞ்சோட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கிற வேல்யூ 162 இது டிவைட் பை 6 அப்படினு போட்டீங்கன்னா இது 27 வரும் இப்போ கண்ட்ரோல் லிமிட்ஸ் யூசிங் மீன் சார்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்பர் கண்ட்ரோல் லிமிட் இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா x டபுள் பார் பிளஸ் a2 இன்டூ r பார் a2 வந்து இது ஒரு டேபிள்ல இருந்து வர்ற வேல்யூ கொஸ்டின்லயே நமக்கு இது கொடுத்துட்டாங்க அதாவது என்னோட வேல்யூ 6க்கு a2 வந்து 0.483 அவங்க சொல்றது என்னோட வேல்யூ அப்படின்றது வந்து இந்த சைஸ் ஆஃப் த சாம்பிள் இந்த நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸும் 6 தான் சைஸ் ஆஃப் த சாம்பிளும் 6 தான் ஸோ இதோட வேல்யூ வந்து a2 இங்கே இருக்கு இப்போ நம்ம x பார் சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது 328.5 பிளஸ் 0.483 இன்டூ 27 இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஸ் இட் இஸ் எழுதிடலாம் 328.5 இந்த ரெண்டாவது பார்ட்ட மல்டிப்ளை பண்ணா 13.041 ஆஃப்டர் அடிஷன் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 341.541 அடுத்தது சென்டர் லைன் இதோட ஃபார்முலா x டபுள் பார் ஸோ 328.5 அடுத்து நம்ம லோயர் கண்ட்ரோல் லிமிட் போடணும் இதோட ஃபார்முலா x டபுள் பார் மைனஸ் a2 இன்டூ r பார் ஸோ இதில் அந்த வேல்யூலாம் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும் 328.5 மைனஸ் 0.483 இன்டூ 27 ஸோ இது பார்த்தீங்கன்னா 328.5 மைனஸ் 13.041 இப்போ இதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 315.459